இலங்கையில் பிரிவினைவாதத்தை வெற்றி கொள்ள மனித உரிமைகள் பேரவை ஊடாக நடவடிக்கை, விமல் குற்றச்சாட்டு. ஜப்பான் விரைகின்றார் ஜனாதிபதி ரணில், காரணம் இதுதான். அரசாங்கத்தை மீண்டும் எச்சரித்த தேரர், சோபித தேரருக்கு வகுப்படுத்த எரிசக்தி அமைச்சர், தேர்தல் வைத்தால் தெரியும் டலசி விளாசிய மொட்டுக்கட்சி செயலர், தமிழர்களுக்கு தீர்வு ரணிலின் புதிய அறிவித்தல், இலங்கை மீது சர்வதேச அரங்கில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு, மௌனம் காக்கும் அரசாங்கம் எதிரணி கேள்வி, ரஷ்ய படைகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகரில் தோண்ட தோண்ட பெருமளவு சடலங்கள், அதிகாரிகள் அதிர்ச்சி. நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுமாறு போராட்டக்காரர்களும் அரசியல் தரப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பு விடுப்பது நாட்டை காட்டிக் கொடுக்கும் ஒரு செயல்பாடாகும். இலங்கையில் பிரிவினைவாதத்தை வெற்றி கொள்ள மனித உரிமைகள் பேரவை ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் இராஜாங்க அமைச்சுக்களை 38 அதிகரித்துள்ளமை முற்றிலும் தவறானதொரு எடுத்துக்காட்டாகும். இராஜாங்க அமைச்சருக்கு பதிலாக அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. மின்சாரம் மற்றும் வலுசக்தித்துறை அமைச்சு பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அந்த அமைச்சருக்கு 2 அமைச்சர்கள் அவசியமா? சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து அரசாங்கத்தின் உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நாட்டில் பொருளாதார நெருக்கடியை பிற தரப்பினர் தங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டோம். இலங்கையின் பொருளாதார பாதிப்பு தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் 51 கூட்டத்தொடரில் அவதானம் செலுத்தியுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுமாறு போராட்டக்காரர்களும் அரசியல் தரப்பினரும் மனித உரிமைகள் பேரவைக்கு அழைப்பு விடுப்பது நாட்டை காட்டிக் கொடுக்கும் ஒரு செயல்பாடாக கருதப்படும். இலங்கையில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த ஐக்கிய அமெரிக்கா ஆரம்ப காலத்திலிருந்து முனைப்பாக செயல்பட்டது. பிரிவினைவாதம் தோற்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு ஊடாக நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்க பிரேரணைகள் ஊடாக முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசியல் கொள்கைகளுக்கு அப்பால்பட்டு நாடுகின்ற ரீதியில் சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இம்மாத இறுதியில் ஜப்பான் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் கடன் நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக தமது பிரதான இருதரப்பு கடன் வழங்குநர்களான சீனா மற்றும் இந்தியாவுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க அழைக்குமாறு ஜப்பானுக்கு வலியுறுத்துவார் எனவும் ஜனாதிபதி செயலகத்தின் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விவகாரங்கள் அவரது நிகழ்ச்சி நிரலில் முதன்மையாக இருக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் ஜப்பானிய பிரதமரை டோக்கியோவில் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விகாரைகள் மத தலங்களுக்கான மின்கட்டணம் 100-555% அதிகரிக்கப்பட்டுள்ளமை முற்றிலும் தவறானது என ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மேலும் துன்புறுத்தும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மின்கட்டணத்தை செலுத்த வழியில்லை, செலுத்தப் போவதுமில்லை. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து விகாரைகளின் நிர்வாகிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டும். மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதித்த நிலைக்கு நாட்டு மக்கள் உள்ளாகியுள்ளார்கள். பொருளாதார நெருக்கடியினால் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மேலும் துன்புறுத்தும் வகையில் மின் மற்றும் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கும் போஷிப்பதற்கும் அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கம் பௌத்த மதத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. விகாரைகள் மற்றும் ஏனைய மத தலங்களுக்கான மின்கட்டணங்கள் 555% அதிகரிக்கப்பட்டுள்ளன. மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் ஏனைய தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளாரா என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் சோலர் பேனல்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறைக்கு மாற வேண்டும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார்.
அரசியலில் நல்ல புரிதல் கொண்ட ஓமல் பே சோபித தேரர் இந்த திட்டத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கினால் தாராளமாக பங்களிப்பை வழங்க உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் என்ற வகையில் இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் இந்த நிகழ்ச்சியை நாட்டின் தலைவர்கள் முன்னின்று நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சோபித தேரர் போன்ற தேரர் பொதுமக்களும் ஆத்திரமடையும் வகையில் மின்கட்டணத்தை செலுத்த மாட்டேன் என கூறுவது பொருத்தமாக இருப்பதாக தாம் கருதவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டல்லஸ் அணியினர் தொடர்பில் அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, வெத்து வேட்டுக்களுக்கு பதிலளித்து அமது நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். டல்லஸ் அழகபெரும தலைமையிலான அணியினரின் அரசியல் பயணம் தொடர்பில் விவரிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர்களுக்கு மக்கள் பலமில்லை, வெத்து வேட்டுக்கள், தேர்தல் வரும்போது இது உறுதியாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு அடுத்த சில மாதங்களில் இறுதி தீர்வு தரப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவின் போது உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது எனவும் அந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி கொண்டோம். இருப்பினும் தற்போது நம் நாட்டில் சமாதானத்தை கொண்டுவர வேண்டும், அதைத்தான் நாம் இப்போது முன்னெடுத்து வருகிறோம் என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களுக்கு அடுத்த சில மாதங்களில் இறுதி தீர்வு ஏற்படும் என நான் நம்புகிறேன். அதற்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் என்றாலும் எதிர்காலத்தை பற்றி நாம் சிந்தித்தாக வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச அரங்கில் இலங்கையில் இடம்பெற்ற பொருளாதார குற்றங்கள் குறித்து விவாதிக்கப்படும் போது தண்டனையில்லா குற்றச்சாட்டை முன்வைக்கும் போதும் தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர்கள் மௌனமாக இருப்பது ஏனென எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரான் விக்ரமரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையில் முதல் முறையாக நாட்டில் இடம்பெற்று வரும் பொருளாதார குற்றங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் காணாமல் போனோருக்கான நட்டகீடு அலுவலகம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் யுத்தத்தின் போது கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீள கையளித்தல் உட்பட பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனினும் கடந்த சில வருடங்களாக ராஜபக்சவின் அரசாங்கத்தின் போது இவற்றில் பல பின்வாங்கப்பட்டுள்ளன. அத்துடன் இம்முறை ஐக்கிய நாடுகள் அமர்வில் பொருளாதார குற்றமும் சுமத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கண்காணிக்கப்படும் என அரசாங்கம் சில வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமாக அமைக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாகவும் அந்த சட்டங்கள் முன்கொண்டு வரப்படும் என தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஹெரான் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நிதி குற்றங்களை கையாள்வதற்கு இந்த சட்டங்கள் மட்டும் போதாது என ஹெரான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்ய படைகளிடமிருந்து மீட்கப்பட்ட இசியம் நகரில் 440 உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்திருந்த கிழக்கு உக்ரைனின் நகரமான இசியம் இப்போது உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய படைகளிடமிருந்து மீட்கப்பட்ட இசியம் நகரின் அருகே ஒரு வனப்பகுதியில் 440 உடல்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கிழக்கு உக்ரைனின் இசியம் நகரிலிருந்து ரஷ்ய படைகள் சமீபத்தில் வெளியேறிய பின்பு அங்கு ஆய்வு நடத்திய போது அப்பாவி மக்கள் பலரை ரஷ்ய வீரர்கள் கொடூரமாக கொள்ளை செய்தது தெரிய வந்துள்ளது. அங்கு 440 மேற்பட்ட உடல்கள் அடங்கிய புதைகுழியை உக்ரைனிய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.